தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் கபாலீஸ்வரர் கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியும் அவர் பங்கேற்க இருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது கொளத்தூர்ல இந்த நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்த தகவல்கள் காயத்ரி. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஜவஹர் நகரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கபாலீஸ்வரர் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். 89 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் இந்த கல்வி உதவித் தொகையானது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் ஜவஹர் நகர் 70 சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பணிமனையை திறந்து வைக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வெற்றி நகரில் வரதராஜன் தெரு, வள்ளியம்மை தெரு, வெங்கடேசன் தெரு, ராமசாமி தெரு ஆகிய இடங்களில் பழைய குடிநீர் குழாய்களை மாற்றி புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் இதற்கு அடுத்தபடியாக துவங்கி வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எஸ்ஆர்பி காலனி, வடக்கு திருவிக்கா நகர், 4வது தெரு அருகில் கழிவுநீர் உந்து ஏற்று நிலையம் கட்டுமான பணிகள் மற்றும் எஸ்ஆர்பி கோவில் வடக்கு திருவிக்கா நகர் 4வது தெருவில் கெனடி சதுக்கம் கழிவுநீர் அகற்று நிலையம் வரை கழிவுநீர் உந்து குழாய் பதிக்கும் பணிகளை முதலமைச்சர் இன்று துவங்கி வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ரமணா நகர் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் உள்ள பயனாளிகளுக்கு புதிய வீடுகளை வழங்கி குடியிருப்பு பகுதிகளில் உள்ள இடத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் குழந்தைகள் விளையாட்டு மற்றும் சிறுவர் பூங்கா அமைக்கும் பணிகள் மற்றும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து 2 குழந்தைகள் நல மையம் மற்றும் நூலகம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார் காயத்ரி. நன்றி தமிழரசு இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக.